நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்க கூட அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அது பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் சென்னை ஸ்டான்லி ஆஸ்பத்திரியில் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளை பார்க்க வரும் அவர்களின் உறவினர்களிடம் இளம்பெண் ஒருவர் தனது தந்தை உடல்நலம் பாதிக்கப்பட்டு ஆஸ்பத்திரியில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவரது மருத்துவ செலவுக்கு பணம் தேவைப்படுவதாகவும் கூறி தன்னிடம் உள்ள இரண்டு கிராம் எடை கொண்ட தங்க நாணயத்தை கொடுத்து அதற்கு பதிலாக வெறும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மட்டும் தரும்படி கூறுவாராம் அதை கேட்பவர்களும் இளம்பெண் மீது பரிதாபப்பட்டு அந்த நாணயத்தை பெற்றுக்கொண்டு பணத்தையும் கொடுத்து விடுவார்கள் பின்னர் சோதித்து பார்க்கும்போது அது கவரிங் நாணயம் என்பதும் அவ்வாறு அந்த இளம்பெண் மூதாட்டி உட்பட பலரிடம் இரண்டு கிராம் கவரிங் நாணயத்தை கொடுத்து நூதன முறையில் பண மோசடி செய்து வருவதும் தெரியவந்தது இதுபற்றி பாதிக்கப்பட்டவர்கள் அளித்த புகாரின் பேரில் வண்ணாரப்பேட்டை போலீசார் மோசடியில் ஈடுபட்ட இளம்பெண்ணை மடக்கி பிடித்து விசாரித்தனர் அதில் அவர் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் பகுதியை சேர்ந்த பிரியா வயது இருபத்தி ரெண்டு என்பதும் ஸ்டான்லி ஆஸ்பத்திரியில் நோயாளிகளை பார்க்க வரும் அவர்களின் உறவினர்களை குறிவைத்து இதுபோல நூதன மோசடியில் ஈடுபட்டதும் தெரியவந்தது மேலும் கடந்த சில நாட்களுக்கு முன்பு தன்னுடைய ஆட்டோவில் ஸ்டான்லி ஆஸ்பத்திரிக்கு பயணம் செய்த அறுபத்தைந்து வயது மூலாட்டியிடம் வழிபறி திடர்கள் அதிகம் இருப்பதாக கூறி அவர் கழுத்தில் அணிந்திருந்த இரண்டு பவுன் நகையை கலற்றி வாங்கி அவரது பணப்பையில் வைக்கும்படி கூறினார் பின்னர் நகையுடன் மூதாட்டியின் பணப்பையையும் அவர் திடீர் சென்றதும் தெரியவந்தது இதையடுத்து பிரியாவை போலீசார் கைதும் செய்தனர் அவரிடம் இருந்து சுமார் மூன்று பவுன் தங்க நகைகள் மற்றும் கவரிங் நாணயம் பறிமுதல் செய்யப்பட்டது பின்னர் பிரியாவை புரல் சிறையிலும் அடைத்துள்ளனர்